Jesus was invited to the wedding, seeking heavenly intervention for earthly blessings. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க கல்யாணம்னாக்க ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே ஒவ்வொரு நாளும் யாரை கல்யாணம் பண்ண போகிறோமோ அவங்க கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோனில் பேசுவீங்க, ரைட்? ஆனால் அந்த திருமணம் ஆகிறது பாருங்கள், அன்னையிலிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். திருமணம் என்பது ஒன் டைம் டெசிஷன். யூ கேனாட் சேஞ்ச் இட், யூ கேனாட் எராடிகேட் இட், யூ கேனாட் எரேஸ் இட். இட் இஸ் ஒன் டைம் டெசிஷன். இன்னைக்கு நினச்சிக்கிட்டீங்க நம்ம அப்படி மாற்றிக்கலாம் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி, ரைட்டு? ஆனால் அது மாற்ற முடியாத ஒரு காரியம். அது பின்னால் நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு இங்கே டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இத்தனைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இன்னொத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் எவ்வளவு பாடுகள் தெரியுமா, எவ்வளோ பாடுகள் தெரியுமா? 2 பேர் டைவர்ஸ் ஆனவங்க கல்யாணம் பண்ணாங்கனாக்கா இட் இஸ் அ டார்ச்சர், டார்ச்சர். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இட்ஸ் அ பிக் டார்ச்சர். கிறிஸ்தவ குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற குடும்பங்கள், நான் இயேசுவை சொந்த இரட்சகராக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக குடும்பங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் 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 டைவர்ஸ் வேணுனாக்கா உங்கள் வக்கீல் சொல்லி கொடுப்பார் எப்படிலாம் போய் சொல்லணும்னு. அவ்வளோ போயும் போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அப்படியே கோர்ட்லேயும் போய் கக்குகிற விஷ ஜந்துக்களாக நாம் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாதுங்க. நிறையா சம்பாதிச்சிருக்கான், ஆனால் என் மகளை ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவார். இதெல்லாம் இமேஜினேஷன், இமேஜினேஷன். அவனுக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்த கார் இருக்கு, வெரி குட். ஏன் தெரியுமா அவன் திருமணம் பண்ணுறான்? அந்த சொந்த வீடு வாங்கினால அதை கடன் அடைக்கிறதுக்கு, அந்த சொந்த கார் வாங்கினால அந்த காரை அடைக்கிறதுக்கு. நம்ம மறந்து போயிடும், நம்ம காரையும் வீடையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு பிள்ளைகளே, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நமக்கு வரணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எடுத்த உடனேயே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் யூ என்ஜாய் த பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். திருமணமாச்சா, ஒரு குழந்தை 2-3 வருஷம் ஆச்சா, அடுத்த குழந்தை 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சா, ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு காரு, இதுதான் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங். சில வாலிப பிள்ளைகள் நினைக்கிறது, இந்த மாயமான காட்சிகளை பார்த்து விட்டு நான் என்னுடைய தோழியோடு தோழனோடு நான் எப்பொழுது பாலுடன் கொண்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி, ஃபிசிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல், மெடிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்ற நேரத்திலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் என்ஜாய் பண்ண தான் வேண்ட, அந்த போர்னோகிராஃபியை பார்த்துட்டு இதை நீங்கள் நம்பாதீர்கள். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனைவி கணவனுடைய உடைமை என்று யோசிக்கிறோம். ஆனால் அந்த கோட் சொல்லுது, இனி ஒரு மனைவி மேலே புருஷனுக்கு அதிகாரம் இல்லை, அவள் யாருக்கு இஷ்டமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். ஒரே வாரம் தாங்க கேஸ் வந்த, ஒரே வாரம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு ஃபோன் வருது. பையன் சொல்கிறான், அங்கிள் நான் டைவர்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். அவள் சொல்கிறா இந்த லாவை கோட் பண்ணி சொல்கிறான் அங்கிள் அப்படின்னு சொல்லி. நீ என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்தவ பிள்ளைகளே, வேதத்திற்கு புறம்பாக
ஒரு பர்சன் கூட போய்விடாதீர்கள். நிறைய ஐடி வந்துருச்சு, நிறைய காலேஜஸ் வந்துருச்சு, லிவிங் ரிலேஷன்ஷிப் பெருங்களத்தூரில் இருக்குங்க. உண்மை சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. தவறான ஒரு காரியம், தவறான ஒரு காரியம். ஏதோ எனக்கு இஷ்டம் இல்லைனா தூக்கி போட்டு போகிறது திருமணம் அல்ல. ஏனென்றால் இந்த திருமணம் தான் முதலாவது காரியமாக என் தேவாதி தேவன் இந்த பூமியிலே செய்த முதல் காரியம். மறந்து விடாதீர்கள், தனிமை என்பது ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம். நான் பேச்சுலராக இருந்துருவேன், நான் ஸ்பின்ஸ்டராக இருந்துருவேன் சொல்கிறதெல்லாம் நிறைய கேள்விக்கப்பட்டிருக்கேன். ஆனால் பிற்காலத்தில் மிகவும் கடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் போவீர்கள். யாருமே தனிமையாக இருக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் என் தேவனுக்கு தெரியும் அது தவறு என்று தெரியும், அதில் மனிதர் இருக்க முடியாது என்று தெரியும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றவர்களாக இருப்பாங்க, ஏற்றவர்களாக. நீங்கள் திருமணம் செய்யணுன்னாக்க நல்லா யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஏற்றவருக்கு தான் நீங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளணும். உங்களுக்கு ஏற்றவளை தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். The man shall be joined to his wife. தன் மனைவியோடு இசைந்து இருப்பான். They will become one flesh. அதனால அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய திருமணம் ஆண்டவராலே முத்தரிக்கப்பட்ட ஒரு திருமணமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அப்பா அம்மாவுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க. உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் தேவையை அறிந்து கொள்ளணும்னாக்கா நம்ம நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிப்ளிக்கலாக இருக்கணும், பிப்ளிக்கலாக இருக்கணும். மாயையான காரியங்களை சிந்திக்காதீர்கள், மாயையான காரியங்கள் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடும். பிள்ளைகளே, தோல் அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு நடிகையை கருப்பாக பார்த்துருக்கீங்களா? நடிகையை தகருப்பாக பார்த்துருக்கீங்களா? ரைட், அதே கதை தான், தோல் கதை. என்ன, நீங்கள் தோலை பார்க்காதீங்க, இருதயத்தை பாருங்கள், இருதயத்தை பாருங்கள். பெற்றோரே, உங்களுக்கு சொல்கிறேன் நான், ரைட், டோன்ட் லுக் அட் த கலர். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெக்கு தாங்க போடுவான், கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவான். சரியாவானா? சரியாவானா? நான் திருத்திருவாங்கள் யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணக்கூட நிறையா பேர் இருக்காங்க, ரைட். எம்மா உனக்கு ஒத்து வராது. ஆ, நான் திருத்திருவேன். ரெண்டு மாதத்தில் அங்கிள் எங்களை எப்படியாவது பிரித்து வைங்கங்கன்னுவாங்க. நீங்கள் இந்த பழக்கத்தில் இருக்க மாட்டீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பெற்றோரோட நீங்கள் காம்ப்ரமைஸ் வாங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய திருமணம் நிலைத்து நிற்கணும்னாக்கா காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் பழகணும். உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம் இருக்கலாம் அவர்கிட்ட, ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும். டிசைட் ஹவு இம்பார்ட்டன்ட் யுவர் கல்ச்சர் அண்ட் ரிலிஜன் ஆர் டு யூ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், யுவர் ஃபேமிலி கல்ச்சர், உங்களுடைய குடும்ப கலாச்சாரம். அதற்கு ஏற்ற மகனையோ மகளையோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷனல் கம்பேட்டிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். This is, I am going to tell about this to the ladies, girls, right? நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப உயர்ந்த படிப்பு படிச்சிருப்பீங்க, ஒரு சாதாரண படிப்பு படித்தவனை திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் லைஃப் டார்ச்சர், டார்ச்சராக இருக்கும். முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கடைசியில் என்ன பண்ணுவான், உன்னுடைய படிப்பு பெருமையினால் தாண்டி இப்படி செய்கிறேன்னுவான். அடுத்தது சர்டிஃபிகேட்டை வாங்குவான், உங்களுக்கு முன்னாலே சர்டிஃபிகேட்டை எரிப்பான். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ரைட். அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணை கொண்டாந்து காட்டுறாங்க, அல்லாட்டி ஒரு மாப்பிள்ளை கொண்டாந்து காட்டுறாங்க. அதை காட்டிக்க பார்த்த உடனேயே உங்களை அறியாமல் உங்களுடைய உடலிலே ஒரு ஸ்பார்க் அடிக்கிறத நீங்கள் தெரியணும். பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகும், உங்களுக்கே தெரியாது. அதை பார்த்த உடனே, அந்த பையனை பார்த்த உடனே, அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வரும். அதுதாங்க இண்டிகேஷன், கடவுள் கொடுக்குற இண்டிகேஷன். உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியுமா? நிறையா வாலிப பிள்ளைகளை நான் பார்க்குறேன். உங்கள் ஸ்ட்ரெங்க் தெரியுமா? உங்களுக்கு ஸ்ட்ரெங்க் தெரியுமா? வீக்னஸ் தெரியுமா? ரெண்டு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ரைட். அதுதான் உங்கள் லைஃப்பை காம்பன்சேட் பண்ணும், ரைட்.
உங்களுடைய பலவீனம், ரைட். நீங்கள் கோவப்பட்டீங்க, அம்மா அப்பா கிட்ட கோவப்படலாம், அம்மா அப்பாட்ட கோவப்படலாம், அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, கோவப்படும் பொழுது, அது பெரிய வெடிகுண்டாக மாறிவிடும். ஸோ யூ மஸ்ட் நோ யுவர் வீக்னஸ். பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆகி 2 மந்த்ஸ் கழித்து தான் நீங்கள் கல்யாணத்தை வைக்கணும். அலவ் தம் டு டாக் 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 டாக், லெட் தம் நோ ஈச் அதர். அதில் பிரேக் ஆச்சுனாக்கா தப்பே கிடையாது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அதில் பிரேக் ஆகிறது மிகவும் நல்லது, ரைட். அவங்க ஒத்து போகாமல் பிரேக் ஆகிடுச்சுனாக்கா விட்டு விடுங்கள். நன்றாக கவனத்தோடு உங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. சிறப்பாக இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு இனிஷியேட்டிவை எடுத்த ChristianMatrimony.com, Cornerstone Ministries ஆகிய ரெண்டு ஸ்தாபனங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். குடும்பம் அப்படின்னு சொன்னா கல்வியாளர்கள் சொல்றாங்க, ஏங்க அது ஒரு திறந்த பல்கலைக்கழகங்க, நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், தவறாக கற்றுக்கொண்டிருக்கின்ற காரியங்களை விட்டு விடலாம். பிலாசபர்ஸ்ட்ட போயிட்டு குடும்பம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஏங்க அது ஒரு கோட்டைங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வெளியில் வரணும்னு பார்க்குறாங்க, வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளே போகணுன்னு பார்க்குறாங்க அப்படின்றார். யார், ஒரு பிலாசபர்ஸுடைய எக்ஸ்பிளனேஷன். சரி, சோஷியாலஜிஸ்ட், சமூக ஆர்வலர்கள், அவர்கள்கிட்ட நம்ம போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்க. பல நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து பாஸாக இருப்பார், ஒய்ஃப் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் போன உடனே ஒய்ஃப் வந்து பாஸ் ஆகிடுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து எம்ப்ளாயாக இருக்க. இட்ஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றாங்க. பொருளாதார நிபுணர் இடத்துல எங்க குடும்பம்னா நீங்களாவது சொல்லுங்க. எங்க குடும்பம்னா நாங்கள் காலையில் ஏழ்ச்ச உடனே வரவு செலவு கணக்கு தாங்க. இல்லை என்ன குடும்பம்னா வரவு செலவு கணக்கு இல்லையா? இறையல் படித்தவர்கள் இங்கு இருக்கிறவர்கள், திருமறையை விளக்குகிறவர்கள், ரொம்ப தெளிவாக நீங்கள் அவங்கள போய் வாட் இஸ் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகான ஒரு டெஃபினிஷன், ஃபேமிலி இஸ் த ஃபோர் டேஸ்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். ஃபார் எக்ஸாம்பிள், மேத்யூ மேபிள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வந்து திருமணம் ஆன உடனே அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் குடும்பத்தை கட்டவில்லை, ஒரு சிறிய பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறோம். We are building a miniature kingdom of God. அப்படினா என்ன, எல்லா godly values-உம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். இறைவனுடைய தகவுகள், பண்புகள், மாண்புகள், மதிப்பீடுகள், இவை எல்லாம் இருக்கணும். இதுதான் குடும்பம். எனவேதான் family is so important. It is based on relationship, உறவுகள். It is based on connectedness. இல்லையா, தொடர்புகள். இட் இஸ் பேஸ்ட் ஆன் டுகெதர்னஸ், அன்யோன்யம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெலோஷிப், ஐக்கியம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். என்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து ஃப்ரெண்டா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களோ, தட் ஃபேமிலி வில் பி சோ பியூட்டிஃபுல். மேரேஜ் இஸ் டிசைன் ஆஃப் காட், ஃபேமிலி இஸ் டிவைன் பிளான் ஆஃப் காட். மனிதன் மனுஷி இருவரும் ஒரு அழகான உறவு நிலைக்குள்ளாக வாழ வேண்டும். இருவருக்கும் சம அடையாளத்தை கடவுள் கொடுத்தார், இருவருக்கும் சம உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார், இருவருக்கும் சம ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஐடென்டிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி. எனவே கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு திட்டத்திலே கடவுள் அழகாக அதை பரலோக ராஜ்யத்தின் முன்றுசியாக வைத்திருக்கின்றார். அதனால் யாருக்கும் இவர்கள் உயர்வு, இவர்கள் தாழ்வு, அல்லது வந்து இவங்க வந்து சபார்டினேட், இவங்க வந்து பாஸ் என்பதெல்லாம் கிடையாது. இருவரையும் அழைக்கின்ற ஆண்டவர், இருவருக்கும் அதிகாரம் கொடுக்கின்ற ஆண்டவர்,
இருவரையும் இந்த உலகத்தை பண்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்துங்கள் என்கின்ற கட்டளை கொடுத்துதான் இருவரையும் அனுப்புகின்ற என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் 127 சங்கீதத்திலே முதல் வாசகம் என்ன சொல்லுதுங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருத, அன்லஸ் த லார்ட் பில்ட்ஸ் த ஹவுஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் எபிரேய வேதாகமத்தில் அப்படி இல்லைங்க. எபிரேய வேதாகமத்தில் ஹோம், அன்லஸ் த லார்ட் பில்ட்ஸ் த ஹோம் those who build it labor in vain அப்படின்னு பார்க்குறோம். இந்த இல்லம் என்பதிலே அனைத்து இறைவனுடைய தகவல்களும் இருக்கணும். முதியோர் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, முதியோர் இல்லம், அனாதைகள் இல்லம். ஏன்னா எல்லா வேல்யூஸும் அங்கே இருக்கணும். சகோதரத்துவம் இருக்கணும், அமைதி இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், அன்பு இருக்கணும். எல்லா வேல்யூஸும் எங்கே காணப்படுகிறதோ தட் பிகம்ஸ் அ ஹோம். ஸோ யுவர் ஹவுஸ் மஸ்ட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஹோம். வீடு யாரால் கட்டப்படுகிறது? மனிதர்களால் கட்டப்படுகிறது. இல்லமானது யாரால் கட்டப்படுகிறது? இறைவனால் கட்டப்படுகிறது. அதனால ப்ளீஸ், தோஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் வெட்டிங், டேக் திஸ் ஆஸ் த வேர்ட், யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் பிகாஸ் You are going to build God's home. கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ரெண்டு பேப்பர் கொடுப்பங்க. பேப்பர் கொடுத்துட்டு நீங்கள் நிறைய கனவு கண்டிருப்பீர்கள். எனக்கு வரப்போற கணவர் இப்படிதான் இருக்கணும், எனக்கு வரப்போகின்ற மனைவி இப்படிதான் இருக்கணும், நிறைய கனவு கண்டிருப்பீங்க. ஒரு 5 காரியங்கள், என் கணவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற 5 காரியங்கள், என் கணவர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு 5 காரியங்கள், மனைவி இப்படியெல்லாம் இருக்கணும்னு 5 காரியங்கள், என் மனைவி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு 5 காரியங்கள். நிறைய 5 காரியங்கள் எழுதுவாங்க, எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறமா எழுதின ஒன்று தான் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பேப்பரை அவங்களே மாற்றிக்க சொல்லுவேன், நான் படிக்க மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் அ பல்ஸ் டு நோ வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி க்ரூம் அண்ட் வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பிரைட். கோபமா என் கணவர் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எழுதுவாங்க, என் மனைவி என்னிடத்துல வாயாடக்கூடாது, என் மனைவி வந்து என்னுடைய தாயாரை அதாவது அவருடைய மாமியாரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் எழுதும்போது என் கணவர் சோம்பலாக இருக்கக்கூடாது, ஆலயத்திற்கு சரியான நேரத்தை என் கூட வரணும், இப்படிலாம் எழுதுவாங்க. ஒருவரும் திருமணத்தை அற்பமா எண்ணி யோசனையின்றி செய்யாமல் அதை கருத்தோடும் ஜபத்தோடும் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம். இது என்ன முக்கியம்னா கருத்தோடும், ரெண்டாவது என்ன ஜபத்தோடும், மூணாவது என்ன நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம். மேரேஜ் cannot be taken lightly or ill-advisedly but prayerfully and seriously knowing the purpose for which it is ordained. அப்போ கணவனும் மனைவி அன்னைக்கு திருமணத்தின் பொழுது என்ன பண்ணப்படுறாங்க, அருட்பொழிவு செய்யப்படுகிறார்கள். அருட்பொழிவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு, அது யாரும் உடைக்க முடியாது, உடைக்கவும் கூடாது, அதை யாரும் அறுக்கவும் முடியாது, அறுக்கவும் கூடாது. பிகாஸ் தே போத் ஆர் ஆர்டைன்ட் ஃபார் ஈச் அதர். ஹவு பர்ஃபெக்ட் வி ஆர் சூசிங் அ பார்ட்னர்ஸ் ப்ரேயர்ஃபுல்லி, ப்ரேயர்ஃபுல் இல்லை பாத்வே டு மேரேஜ். ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக உறுதியான மனப்பக்குவத்திலே உங்களுடைய காரியங்களுக்கு தக்க ஒரு துணையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். எனவே இது உடன்படிக்கையினுடைய உறவாக நீங்கள் பார்க்க வேண்டிய. எபிரேயர் 13:4 பார்க்கிறோம், இட்ஸ் அ கவனன்டல் ரிலேஷன்ஷிப் பிலாங்கிங் டு ஒன் அனதர். வாழ்நாள் முழுவதும் ஒரு துணை, உதவுவதற்கும் தேற்றுவதற்கும் நம்பிக்கையோடு, பிறகு குழந்தைகளை கிறிஸ்துவின் வழியிலே வளர்ப்பது, ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இல்லை ஒருவரோடு ஒரு அட்ஜஸ்ட் ஆகுவது, கணவனும் மனைவியும் கிறிஸ்துவோடு கூட இல்லை மெச்சூரிங் இன் கிரைஸ்ட், இதெல்லாம் முக்கியம். அப்போ கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது திருமணம் ஆன பிறகும் கூட அந்த யூனிக்னஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. வாழ்நாள் முழுவதும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் மதிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதி எங்கே? ஸோ மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களாம் யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பம் ஒரு இயேசுவின் குடும்பம் அழகா இருக்கணும்.
நான் கொடுக்குற டெஃபினிஷன் எட்ஜிங் காட் அவுட் ஈகோ. எங்க ஈகோ இருக்குதோ காட் இஸ் நாட் பிரசன்ட். எங்க கடவுள் இருக்கிறாரோ அங்கே ஈகோ இஸ் ஆப்சன்ட். ஒரு கணவர் ஒரு நல்ல ஒரு ஷர்ட் அவங்க எடுத்து கொடுத்த ஷர்ட்டை பர்த்டேக்கு போட்டால் எங்க சூப்பராக இருக்கிறீங்க நான் உங்களை ஹக் பண்ணி சொல்லும்பொழுது கணவருக்கு அந்த மாதிரி ஒரு வெகுமதி எதுவுமே இருக்காது. ஹவு டு வி அப்ரிஷியேட் ஈச் அதர்? நான் வேர்பல் அப்ரிசியேஷனை விட இல்லை இந்த மாதிரி பாடி லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அது தட் கேரிஸ் மோர் வெயிட். ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தோம் கவுன்சிலிங்காக. அதில் வந்து பல்வேறு வகை கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. நியூலி மேரிட் ஜஸ்ட் 3 months முடித்தவங்க, 5 years, 10 years, 25 years அப்படின்னு பல்வேறு குரூப். நாங்கள் எப்போவுமே போனோன்னே ஒரு ஐயா சொன்னபடி ஒரு க்வெஸ்டினரை கொடுத்தோம். அதில் என்னென்னா, ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்? நிறைய பேர் வேக வேகமாக எழுதுனாங்க, எழுதிக்கிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னா, அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இட் இஸ் மை ஃபேட் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, என் தலைவிதி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, நோ அதர் கோ அப்படின்னு எழுதியிருந்தாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு. சிலர் வந்து என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் கம்பல்ஷன், எனக்கு வயசாகிட்டே போகுது எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. 25 ஆண்டு முடித்தவங்க மட்டும் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு புரிதலோடு கூட எழுதின ஒரு காரியம் என்னென்னா, இது ஆண்டவருடைய திட்டம். அதாவது ஆண்டவர் சொல்லுகிற, இனி நீங்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள், நோ மோர் 2 but 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இது ஆண்டவர் அருளிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, இங்கே நிறைய நேரத்தில் நம்ம ரெண்டு பேராக நம்ம பார்த்தா தான் அங்கே பிரச்சனை. அதாவது இப்போ வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது, குறிப்பாக 1 Corinthians 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபட வேண்டும், ஒரு அவயம் அவயம் மகிமைப்பட்டால் இன்னும் மற்ற எல்லா அவயமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கி ஒரு அவயம் பாடுபட்டால், இன்றைக்கி நம்ம சொல்லுவாங்கள்ல, தான் ஆடலாலும் தான் சதை ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. அப்போது இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் கணவன் மனைவி உறவு என்று சொல்லும் பொழுது 1+1 2 கிடையாது, 1+1 1 தான். நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே கணவனுக்கு என்ன தேவையோ அதுதான். ஏன்னா நானும் பார்த்து அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. சாப்பாடு போட்டுட்டு அவங்க எங்கேயும் போகக்கூடாது, அப்படி பக்கத்துலேயே உட்காரணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவங்கவுங்க போகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது மாறி வருகிறது. இப்போது சாட்டிஸ்ஃபை ஈச் அதர் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நான் என்னுடைய கணவரை எப்படி நான் திருப்திப்படுத்த முடியும், கணவர் வந்து மனைவியை நான் எப்படி திருப்திப்படுத்த முடியும், வெறும் 1 side மட்டும் போக முடியாது. இன்றைக்கி ரெண்டு பேருமே தேவையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பத்திலே ஒரு அந்யோன்யம். அதான் ஹோம் பற்றி சொன்னாங்க. ஹோம் சொன்னாலே, வாட் இஸ் ஹோம்? ஹெச் ஃபார் ஆனர் ஒன் அனதர், இல்லை ஒருவரை ஒருவர் மதியுங்கள். ஓ ஃபார் ஓப்பன் அப் டு ஈச் அதர், எல்லாத்தையும் திறந்த மனதோடு பேசுங்கள். எம் மெச்சூர் டுகெதர், முதிர்ச்சி உள்ளவர்களாக வளருங்கள். என்கரேஜ் ஒன் அனதர், இதுதான் ஹோம். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக 2 days back நாங்கள் ஒருத்தரை சந்திக்கும் போது சொன்னாங்க, 18 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க கணவனும் மனைவியும், ஆனால் 18 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, அவங்க பொண்ணை பேச விட்டது. ஏன்னா அதாவது இணைந்து தோன்றுவதல்ல, இணைந்து வாழ்வது தான். ரெண்டு பேரும் ஒருவேளை ஒரே மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு போகலாம், அது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இணைந்து இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம். சரீரத்திலே நாம் ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல, உள்ளத்திலேயும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மதித்து வாழுங்கள், மன்னித்து வாழுங்கள், மாற்றி வாழுங்கள். நான் மாற மாட்டேன், அவ தான் மாறணும். நான் மாற மாட்டேன், அவர் தான் மாறணும். ரெண்டு பேருமே மாறணும். சில நேரங்களில் நம்மளை மாற்றிக்கொண்டு தான் ஆகணும். நான் நிறைய காரியத்தில் மாறியிருக்கேன், அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய காரியத்தில் மாறியிருக்காங்க. இல்லை, ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு வேறு, என்னுடைய வளர்ப்பு வேறு. அவங்க ரொம்ப ஃப்ரீ, அவங்க ஃபேமிலி.
எல்லார்கிட்டையும் கை கொடுப்பாங்க, எல்லாரும் ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது எங்கள் வீட்டில், அப்படி கிடையாது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஆனால் நான் நிறைய மாற்றியிருக்கிறேன். முதலே சொல்லிட்டாங்க அவங்க இப்படி தான்னு. அதனால் நிறைய காரியங்கள் நான் மாறியிருக்கேன், அவங்களும். அப்போ அந்த மாற்றி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி திருமறையிலே சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ இந்த பேரண்டிங்கில் பிள்ளைகள் வந்து பொக்கிஷம். அதான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அழகாக சொல்கிறாரு, பிள்ளைகள் படசுருள் போடப்பட்ட கேமராக்கள்னு சொல்கிறாங்க. தே ஆர் கேமராஸ். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன ஆக்டிவிட்டீஸ், என்ன நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாங்களாம் பிள்ளைங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் போன பிறகு, நீ ஏமா இப்படி நடந்துக்கிட்ட, ஏன் எங்கள் அப்பா அப்படி தான் பேசுவார், எங்கள் அம்மா அப்படி தான் நடப்பாங்க, அதான் நான் பேசுகிறேன். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க நாளைக்கு தலைவர்கள் சொல்வாங்க, ஆனால் குடும்பம் என்று சொல்லும்போது இன்றைய பிள்ளைகள் நாளை அம்மாவாக, அப்பாவாக, கணவனாக, மனைவியாக ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளாக வர்றதுனால பிள்ளைகளை குறித்து நாம் மிகவும் நாம் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். அதான் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிவயதிலும் விடாதிருப்பான். சின்ன வயசுலேருந்தே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். There are two words, needs and wants. தேவைன்றது, இன்றைக்கி எனக்கு மத்தியானம் சாப்பாடு வேணுன்றது need. எனக்கு பீஸா தான் வேணும் அப்படின்னா என்னது want, இல்லை நமக்கு wants. இன்றைக்கி எப்படி தான் நிறைய நேரத்தில் நமக்கு உடுத்துவதற்கு உடை வேணும், ஆனால் நான் இப்படி உடுத்துனாதான் நான் போவேன், இப்படி நான் லக்ஸூரியஸாக நான் இந்த காரில் தான் நான் போவேன்றது அது வந்து தேவையற்ற ஒன்று. இதை வந்து பிள்ளைகளுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த புரிதல் நமக்கு அவசியம். ஒரு சவால் நிறைந்த உலகம், இதில் எதிர்கொள்ளணும், இதை எதிர்நீச்சல் போடணும் என்பதையும் கற்றுக்கொள்ளணும். எதையும் சமாளிக்க அவங்களுக்கு திறன் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள நம்ம உதவி செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அழகான ஒரு குடும்பத்தை அவருடைய சித்தத்தின்படி நாம் கட்டி எழுப்பவும், அவருடைய தன்மைகளையும் அவருடைய பண்புகளையும் அந்த குடும்பத்தில் பிரதிபலிக்கவும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.